எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம கட்டிச்சோறு சேனலுங்க. போன டைம் வந்து நம்ம தயிர் கோழி பார்த்தீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சலங்க பணியாரம் பார்க்க போகிறீங்க. எல்லா பணியாரம் மாற்றிருப்பீங்க, வெள்ளை பணியாரம் மாற்றிருப்பீங்க, கருப்பட்டி பணியாரம் மாற்றிருப்பீங்க, இப்போ செய்ய போகிறது சலங்க பணியாரங்க. சரிங்களா? சலங்க பணியாரம் எப்படி செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? வாங்க போகலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டாங்க, நீங்கள் முதல் டைம் தான் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை ஒரே ஒரு அமுக்காமிக்கிட்டு போயிருங்க. சரிங்களா? சரி, வாங்க போகலாம். ஹலோ கட்டிச்சோர் நேயர்களே, பார்த்தீங்கன்னா வடப்பருப்பு வந்து ஒரு அரை கிலோ வெந்துட்டுருக்குதுங்க. இந்த அரை கிலோவில் இப்போ ஒரு பாதி பானையில் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வேக வச்சுட்ருக்குங்க. இன்னொரு பத்து நிமிஷத்தில் அது வெந்துருங்க. நல்லா ஓரளவு பதமாக வெந்த உடனே நம்ம எடுத்து ஆட்டிடலாங்க அடுத்து. சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. பரவாயில்லைங்க, நல்லா பதமாக வெந்து வச்சுங்க. அடுத்து நம்ம ஆட்டாங்கல் எடுத்து ஒரு ஆட்டை ஆட்டிங்க, எடுத்து நம்ம மடக்கல்ல போட்டு பொரிச்சு கொடுத்துடலாம். வாங்க. பாருங்க, மாவு ஒரு அரை கிலோ எடுத்து அப்படியே கொட்டுறோம் பாருங்க. இந்த மாவு நல்லா கொட்டி விடணும். மாவு நல்லா கொட்டிட்டு அதனால அந்த நல்லா அந்த பேஸ்ட் ஆட்டாங்க, தண்ணி ஆட்டம் இருக்கக்கூடாது, பேஸ்ட் ஆட்டம் இருந்தால் தான் அது எடுத்து முக்கி போகிறக்கு நல்லா இருக்குங்க. பாருங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மைதா மாவு தானுங்க, வேறு எதுவும் இல்லை. இந்த வாரம் நல்லா பொன்முருகலாக முந்துக்குதுங்க சலங்க பணியாரம். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து இது செஞ்சுட்டு கொஞ்சம் பால் காப்பி எடுத்து குடிச்சு பாருங்கள். அப்படி இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதையெல்லாம் இது எனக்கு யார் சொன்னால் தெரியுங்க, நாங்கள் இதெல்லாம் செய்கிறக்கு. பையன் சின்ன பையனாக்கிறான், எப்படி செய்கிறான்னு பார்க்குறீங்களா? எல்லாம் வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்ததுங்க. எனக்கு நல்லாயிருக்குங்க. மற்றதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஒரு அம்மா கமிச்சிட்டு போயிருங்க. நான் போயிட்டு வரேங்க, அடுத்த வீட்டில் பார்க்கலாங்க. சரிங்களா?